வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இன்னைக்கு திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் ஓங்காரக்குடியில் ஆசனை பார்க்க நிறைய அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை தூரம் வந்துட்டுருக்காங்க. இன்னைக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க, நிறைய புது புது அன்பர்களும் வந்திருக்காங்க. அதில் ஒரு அன்பர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட அனுபவம் என்ன, ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்களுடைய பேருங்கம்மா? என்னோடய பேர் தமிழரசி. நீங்கள் எங்கே இருந்து வரீங்கம்மா? காங்கேயத்துலேருந்து வரோம். சரிங்கம்மா. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு எப்படி முதல் முதல்ல வந்தீங்கம்மா? நாங்கள் முதல் முதல்ல ஒரு சுபாஷ், இங்கே குடியில் இருக்கிறவங்க சுபாஷ், அவங்க வந்து வீட்டுக்கு நோட்டீஸ் கொண்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். சரி, இங்கே போகலாம், நம்மளுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்டு அந்த நோட்டீஸ் பார்த்துட்டு தான் இங்கே வந்தோம். சரிங்கம்மா. நீங்கள் இப்போ எவ்வளோ நாளாக இங்கே வந்துட்டுருக்கீங்கம்மா? நாங்கள் ஒரு 10 வருஷமாக வந்துட்டு 10 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேறு நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க. அங்கே போகிறதுக்கும் இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வர்றதுக்கும் என்ன மாற்றம் தெரியுதுமா உங்களுக்கு? ஒரு அமைதி இருக்கு, ஒரு அமைதி. இப்போ ஓங்காரக்குடியில் ஆசானா முதல் முதல்ல சந்திச்சிருப்பீங்களே, இப்போ சுபாஷ் அண்ணா வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க, நோட்டீஸ் கொடுத்தது மூலயமா நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ முதல் முதல்ல வந்ததுக்கும் இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா, இப்போ இருக்கிறதுக்கும் என்ன மாற்றம் இருக்குதுங்கம்மா உங்கள் வாழ்க்கையில்? மாற்றம், ஐயா நிறையா மாற்றத்தை கொடுத்தாருங்க, ஆனால் அதை வந்து பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு ஞானம் எங்ககிட்ட எல்லாம் போச்சு, ஐயா எல்லாமே கொடுத்தாரு. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவம் ஏதாவது, ஒரு சில அனுபவம், இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஏற்பட்ட அனுபவம் எதுனா இருந்தால் சொல்லுங்கம்மா. நிறைய உடல் பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நான் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்போம் குடும்பத்தில் மாற்றி. அப்புறமா ஐயாட்ட வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு 10 வருஷமாக அந்த ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டிலையே, என்ன ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் வீட்டிலையே சரி பண்ணக்கூடிய ஒரு பக்கம், அதுவே ஒரு மிகப்பெரிய இருந்துச்சு. இப்போ வந்து ஓங்காரக்குடியில் ஆசனை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குங்கம்மா? ஒரு மரியாதை, ஒரு குரு பக்தி இருக்கு. இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வர்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ வீட்டில் இருந்துட்டு வெளியில எங்கேயும் போகிறத விட இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வர்றது உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குங்கம்மா? மனசு வந்துட்டு போனால் கொஞ்சம் ஒரு மனசில் இருக்கிற பயம், ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் வந்து நம்ம கொஞ்சம் குறையுது. நம்ம ஐயா இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. சரிங்கம்மா. இங்கே ஆசானை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் சொந்தக்காரவங்க அந்த மாதிரி யார்கிட்டையும் சொல்லியிருக்கீங்களா, இங்கே மாதிரி இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இப்படி ஒரு ஆசான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஐயாவும் எங்கள் தோட்டத்துக்கு வந்தாருங்க, ஐயா வந்து தீட்சை கொடுத்தாருங்க, நாங்கள் பாத பூஜை பண்ணோம், அன்னதானம் செஞ்சோம், நல்லா இருந்துச்சுங்க. அன்னதானம் இப்போ செஞ்சிட்ருக்கீங்களாங்கம்மா? ஐயா சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே வந்து எங்களால் அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பு, எங்களுக்கு ஆள் பற்றாக்குறை, ஆள் இல்லை, எங்களால் இங்கே கொண்டு குடியில் நாங்கள் அரிசி தானம் கொடுத்துருவோம். சரிங்கம்மா. இப்போ ஓங்காரக்குடியில் வந்து நிறைய இடங்கள்ல அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க, ஓங்காரக்குடியிலுமே தினந்தோறும் நிறைய மக்கள் பசியாறிட்டு இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா? எல்லாம் குருவின் செயல். சரி, நீங்கள் வேறு எதுவும் மக்களுக்காக அரங்க டிவிக்காக ஓங்காரக்குடியில் பற்றியோ இல்லை ஆசனை பற்றியோ எதுவும் சொல்லணும்னு, உங்கள் மூலிமா நீங்கள் எனக்கு இந்த வாழ்க்கையில் இவ்வளோ அனுபவம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு எல்லாமே நல்லா நடந்துச்சுங்க. மெயினாக சொல்லணும்னா என்னோடய தம்பி, அவனுக்கு வந்து மேரேஜ் கிடையாதுங்க, அவனுக்கு வந்து ஒரு 20 வயசில் ஒரு பிரெயின் டியூமர் வந்ததுங்க. அப்போ வந்து ஐயாகிட்ட வரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லைங்க. நாங்கள் வந்து அங்கே சிவன்மலையில் முருகன், காங்கேயத்தில் சிவன்மலை முருகன், நாங்கள் இறைவனை வணங்கி அதிலிருந்து மீண்டு வந்துட்டோங்க. அவங்களுக்கு பெரிய 99% டாக்டர் காப்பாற்ற முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகி நாங்கள் மீண்டு அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 15 வருஷமாக நல்லா இருந்தாங்க. இப்போ ஒரு 2 இயர்ஸ் 1 இயர்க்கு முன்னாடி மறுபடியும் அதே பிரச்சனை பெருசாகிடுச்சுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் முடியாது, அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். ஐயா வந்து கேட்டது தானம் கொடுக்கு, ஐயா ஒரு மூட்டை அரிசி கொடு அப்படின்னு கேட்டாருங்க. கொடுத்தேன், போய் கை வையே அவன் முடிச்சுக்குவான் அப்படின்னாங்க. போய் ஐயா ஆசி கொடுத்தாரு, போய் கை வச்சேங்க. அதே மாதிரி அவன் முடித்து மீண்டு வந்தாங்க. ஆனால் நான் நம்புற அளவுக்கு எங்கள் தாய் தந்தை வந்து ஐயாவை நம்பலை. அதனால் அவனும் வந்து இதுக்கப்புறம் நான் அவனுக்கு வந்து அவன் வந்து இறைவனுடைய திருவடி அடையணும்னு அவனும் வேண்டிக்கிட்டான். அதனால் அவன் இறைவனுடைய திருவடி அடைஞ்சிட்டாங்க. ஐயாவோட ஆசையினால தான் அடைஞ்சாங்க. அது வந்து எனக்கு அவன் வந்து அது சரியாக
தவறான்னு எனக்கு தெரியல. இருந்து அவன் சிரமப்படுறத விட ஐயா வந்து அவனுக்கு ஒரு நல்ல கதியை கொடுத்துருக்கிறாருன்னு தான் எனக்கு நினைக்க தோணுது. இருந்தாலும் அவனோட இழப்பை என்னால் ஈடுகட்ட முடியல. அவன் இருந்தால் இன்னும் சிரமப்படுவான் தான் ஐயா சொன்னாருங்க. அதனால் அவனுக்கு அதனால் அது நல்லதுன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாங்க, ஏன்னா இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு இந்த இது ஏற்பட்டிருக்கு. இனிமேல் ஐயா கிட்ட வந்ததுனால மறு ஜென்மத்தில் அவங்களுக்கு நல்ல பிறவி கிடச்சி மறுபடியும் ஆசான் தொண்டுக்கு வருவாங்க நாங்கள் வேண்டிக்கிறோம். வேற எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா மக்களுக்காக? மக்கள் வந்து ஞானிகள் வந்து நேரடியாக வந்து நம்மளுக்கு உதவ மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு அறிவாக ஞானமாக ஒரு மறைமுகமாக தான் வழிகாட்டுவாங்க. அவங்க வந்து நேரடியாக இது சொல்ல மாட்டாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்றைக்கும் அவங்கள வந்து ஞானிகளுடைய திருவடிகளை வந்து மறக்கக்கூடாது. நம்மளை எத்தனை சோதனைகள் வந்தாலும் அது நம்மளுடைய கர்ம வினைகள். அதை வந்து ஐயாவுடைய திருவடியை வணங்க வணங்க அந்த வினைகள் வந்து நம்மளுக்கு வினை கழிகிறது. நம்மளுக்கு வந்து பாவங்கள் வந்து நீங்குகிறது. நம்ம வந்து ஐயா நம்மளை புனிதமாக்குறார் அப்படின்னு தான் நம்ம எண்ணணும். எத்தனை துன்பம் வந்தாலும் அது வந்து நம்ம முன் செய்த வினை அப்படிங்கிற ஒரு இது எடுத்துக்கணும். ஞானிகளை வந்து என்றைக்கும் நம்ம ஞானிகளுடைய பாதை குருவின் அடிபணிந்து கூடுவது அல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். இப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில் என்ன வேறு துன்பம் வந்தாலும் அது நம்ம முன்வினை காரணமாக தான். அதுக்கு வந்து ஞானிகளை வந்து எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்க. மொத்தமாக ஞானிகளை நம்பி வந்தால் நம்மளை கைவிட மாட்டாங்க. கைவிட மாட்டாங்க, அதுக்கான வழியை காமிப்பாங்க. அந்த வழியில் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களோட அனுபவத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய் நமோ நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய் நமோ நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய் நமோ நம. குருவின் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். எல்லாரும் ஒங்காரக்குடியில் ஐயாவை வந்து வணங்கி அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அன்னதானத்தை வழங்கணும். ஞானிகளுடைய ஆசிகள் பெறணும். இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான நம்மளுக்கு தேவையான ஆசிகளை ஞானிகள் வழங்குவார்கள். நம்மளுடைய குறைகளை களைவார்கள். நம்மளுக்கு நல்ல ஞான வழியை காண்பிப்பார்கள் நம்மளுடைய ஆன்மாவுக்கு. அது வந்து எல்லா எத்தனை எல்லா ஜென்மத்துக்கும் அவங்களோட ஆசி நம்ம கூட வரும். ஓம் முருகா, ஓம் முருகா, சரணம். ஓம் முருகா.